हलो स्टूडेंट्स सो नम 12th स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 2 अंड 3 பாத்தோம் அப்படினா பி بلاக் எலிமெண்ட்ஸ் பத்தி இருக்கு சோ ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல பி بلاக் எலிமெண்ட்ஸ் பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு சோ பி بلاக் எலிமெண்ட்ஸ்ல குரூப் நம்பர் 13 டு குரூப் நம்பர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய 6 குரூப்ஸ் இருக்கு அந்த 13th குரூப் டு 16th குரூப் வரை இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படி நான் எழுதிட்டேன் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஃப்ளோரின் நியான் ட்டு போரானோட அட்டாமிக் நம்பர் 5 6 7, 8, 9, 10 इधर नमन याँ पूछ करनो बोरान फैमिली और आइकोसजेंस कार्बन फैमिली और टेट्राजेंस नाइट्रोजन फैमिली और निक्टोजेंस ऑक्सीजन फैमिली और साल्कोजेंस ग्रुप नंबर 17 हैलोजेंस एंड ग्रुप नंबर 18 इनर्ट गैसेस और रेयर गैसेस और जीरो ग्रुप एलिमेंट्स इतमी नया नेम्स नम्बर ओके पीरियाडिक टेबल अंत सिक्स ग्रूप अंत पी ब्लॉक एलिमेंट्स वो एलिमेंट्स नम्बर एपड़ी यापक वित् अटामिक नंबरों अंत ट्रिक ना चलिकोपे अब पाता नमक वो अटामिक नंबर एलो सर एलक्ट्रानिक कॉन्फ़िगरेशन राइट पड़ेदो अलग नीट संबंध एक्साम ईसिया सरिया अंत ट्रिक ना कवनी फर्स्ट ग्रूप नंबर 13 सरिया ग्रूप नंबर 13 ट्रिक अब ब्रदर ब्रदर एंड्रू गॉट intelligent Andrew got intelligent thoughts இதுதான் அந்த ட்ரிக் பாருங்க பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து போரான் ஆண்ட்ரூல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவா அலுமினியம் நான் இங்க சிம்பிள் எழுதுறேன் போரான் ஆண்ட்ரூல ஃபர்ஸ்ட் லெட்டர் அலுமினியம் காட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி ஆ சோ காலியம் இந்தியத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஐ என் இருக்கா சோ இந்தியம் அண்ட் தாட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இருக்கா அது டாலியம் சோ அப்ப நான் அந்த எலிமெண்ட்ஸ் இங்க எழுதிட்டேமா போரான் அலுமினியம் ஓகே காலியம் இந்தியம் டாலியம் ரைட்டா எழுதியாச்சு நெக்ஸ்ட் 14th குரூப் இதே மாதிரி கார்பன் ஃபேமிலி ஆர் டெட்ராஜென்ஸ் க்கு கேன் சன் கோ டு லெஃப்ட் ஓகே கேன் சன் ஜி டி லெஃப்ட் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க கேன் ஃபார் கார்பன் S stands for silicon, G stands for germanium, T stands for tin. Okay, tin, T-I-N, tin ni nilduvo, but adoda simple vandu SN, tin. Lead, BB, L-E-A-D, lead nilduvo, so BB. The elements venala inga eludhi irupa, carbon, silicon, germanium, tin lead okay so adhe mari inga eludhiruma boron aluminium gallium indium and titanium okay so indha maadhiri so indha simple sanga na potutuma carbon silicon germanium tin and lead okay so next group number 14 ku varra 14 mudichaachi next group number 15 and the group number 15 enna appdin paatha nitrogen family or nitrogens so idhukku nama paathona nobody passed okay nobody passed away answer back nobody passed away answer back seriya so idu da illa first letter irukkudiya no paathana nitrogen phosphorus so idu paatham appadina away la irukkudiya first letter a vandu paathona antimony righta s d antimony away आंसर फर्स्ट लेटर पाता अब सारी अवेल फर्स्ट लेटर वो आर्सेनिक आर्सेनिक आंसर फर्स्ट लेटर एन वर्द इत व
ஆன்டிமனி பியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பிஸ்மத் இங்கே நான் எழுதும் போது தெரியும் பாருங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது வந்து ஆர்சனிக் இது வந்து ஆன்டிமனி பி வந்து பிஸ்மத் பேக்ல ஓகே ஃபைவ் நம்பர்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாமா ஸ்னோபடி நைட்ரஜன் பாஸ்ட் பாஸ்பரஸ் அவே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்சனிக் சொன்னோம்ல இப்போ ஏஎஸ் சரியா ஆர்சனிக் ஏஎஸ் ஆன்சரில் ஆன்டிமனி ஸோ எஸ்பி அடுத்து பேக்கில் வந்து பிஸ்மத் ஸோ பிஐ ரைட்டா ஸோ இது இதே மாதிரி குரூப் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு ஓ ஓ சம்படி ஷுட் ஓகே ஓ சம்படி ஷுட் டெல் பாசிபிள் ஆன்சர்னு வச்சுக்கலாமா ஓ சம்படி ஷுட் டெல் பாசிபிள் ஆன்சர் இங்கே பாருங்க ஓ ஆக்சிஜன் சல்ஃபர் எஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து செலினியம் டீல ஃபர்ஸ்ட் லெட்டர் டெலூரியம் பீல பாஸ்ப இது வந்துட்டு பொலேனியம் ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஆன்சர் இது வந்து இந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்க்காக நான் எழுதியிருக்கேன் சரியா ஸோ ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெல்லூரியம் அண்ட் பொலேனியம் பொலேனியம் இஸ் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ரைட்டா ஸோ இந்த சிம்பிள்ஸ் எழுதுறேன் ஆக்சிஜன் எழுதியாச்சு சல்ஃபர் சிம்பிள் எஸ் நெக்ஸ்ட் ஷுட் வந்து பார்த்தோம்னா செலினியம் எஸ்இ டெலூரியம் சிம்பிள் டிஇ அண்டு பொலேனியம் சிம்பிள் பிஓ ரைட்டா அடுத்து ஹாலஜன்ஸ் ஹாலஜன்ஸோட சிம்பிள் ஃபார்மா என்னன்னா ஃபிஷ் கேனாட் பிரீத் ஓகே ஃபிஷ் கேனாட் பிரீத் இன் ஏர் ஓகே ஃப்ளோரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் அஸ்டடைன் ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் நேம் இங்கே ரைட் பண்ணுறேன் சரியா ஃப்ளோரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் அண்ட் அஸ்டடைன் ஏடி ரைட்டாப்பா அஸ்டடைன் அடுத்து இன்னட்ரிக் ஆசிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லேருந்தே படிச்சுட்டு வரீங்க ஸோ மேலே ஹீலியம் இருக்கும் அதுக்கப்புறம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் அண்டு ரேடான் ஓகே ஸோ இதுதான் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய பி பிளாக் எலமெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் சொல்ல போகிறேன் ரைட்டா ஃபஸ்ட்டு குரூப் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு அட்டாமிக் நம்பர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு குரூப்போட அகெயின் எயிட்டை கூட்டுங்க எட்டு கூட்டினா ஃபைவ் ப்ளஸ் ஓகே ஃபைவ் ப்ளஸ் எயிட் என்னப்பா வரும் தேர்ட்டீன் அதான் அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் தேர்ட்டீனோட அகெயின் ஒரு எயிட்டீனை கூட்டுங்க எயிட்டீனை கூட்டினா என்ன வரும் தேர்ட்டி ஒன் வரும் இது கேலியத்துடைய அட்டாமிக் நம்பர் ஸோ அகெயின் இது கூட ஒரு எயிட்டீனை கூட்டுங்க நயன் ஃபார்ட்டி நைன் வரும் ஓகே இந்தியத்துக்கு வந்து ஃபார்ட்டி நைன் இது கூட தேர்ட்டி டூவாக கூட்டணும் தேர்ட்டி டூவை கூட்டினா நைன் லெவன் ரிமைனிங் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ வந்து எயிட் ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எயிட்டை கூட்டினேன் இந்த எயிட் வந்த எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட்டோட என்ன கூட்டணும் எயிட்டீனை கூட்டணும் இந்த செகண்ட் எலமெண்ட்டோட எயிட்டீன் ஃபஸ்ட்டோட எயிட்டை கூட்டினா செகண்ட் எலமெண்ட் செகண்டோட எயிட்டீனை கூட்டினா தேர்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட்டோட எயிட்டீனை கூட்டினா ஃபோர்த் எலமெண்ட் தேர்டோட எயிட்டீனை கூட்டினா ஃபோர்த்து ஒன்னோட எட்டை கூட்டினா செகண்ட் எலமெண்ட் கிடைக்கும் செகண்டோட எயிட்டீனை கூட்டினா தேர்டு தேர்டோட எயிட்டீனை கூட்டினா ஃபோர்த்து ஃபோர்த் எலமெண்ட்டோட தேர்ட்டி டூவை கூட்டினா ஃபிஃப்த் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கிடச்சிரும் இதே மாதிரி சேம் ஒவ்வொரு இதுக்கும் எட்டு கூட்டணும் எயிட்டீன் கூட்டணும் எயிட்டீன் தேர்ட்டி டூ ஒவ்வொரு இதுக்காக கூட்டிடுறீங்களா நீங்கள் ஃபஸ்ட் இதை மட்டும் போட்டிங்கன்னா டிஸ் அசெண்டிங் ஆர்டர் படி எழுதிடலாம் தேர்ட்டீனா ஸோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் இருக்கா ஸோ தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் இருக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் எயிட்டி ஒன் இருக்கு எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ஸோ இதுதான் நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அண்டு அட்டாமிக் நம்பர்ஸ் ஸோ மொத்தம் ஆறு குரூப்ஸ் இருக்குது
ஆறு குரூப்ஸ்லையும் மொத பீரியடுக்குள்ள எலமெண்ட்ஸ் பிளஸ் அட்டாமிக் நம்பர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பரை நம்ம ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ண சொன்னாலும் அந்த த்ரீ ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியாக எந்த எலமெண்ட் கேட்டாலும் ரைட் பண்ணிடலாம். ஸோ வெரி சிம்பிள். இதே மாதிரி 18th குரூப்பு கூட ஒரு ட்ரிக் உண்டு, பட் இங்கே பிளேஸ் இல்லைன்னா நான் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே 18th குரூப் நல்லா தெரியும் அப்படின்றனால நான் அதுக்கு ட்ரிக் வந்து எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இதோட பி பிளாக் எலமெண்ட் கம்ப்ளீட்டாக படிக்க வச்சாச்சு. டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூட 3D, 4D, 5D, 6D அந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக படிக்க வச்சாச்சு. எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சீரீஸ்லையும் 14, 14, 28 எலமெண்ட்ஸையும் நல்லா படிக்க வச்சாச்சு. அகெயின் நீங்கள் உங்களை 11th அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மட்டும் இல்லை, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்க. அங்கே அந்த டூ குரூப்ஸோட ட்ரிக் பற்றியும் பார்த்துட்டீங்க. ஸோ டோட்டலாக பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸில் உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 எலமெண்ட்ஸ் ஆகுது கம்ப்ளீட்டாக நல்லா தெரியும் வித் அட்டாமிக் நம்பர்ஸோட. ஸோ ஓகே, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.